ஹாய் வியூவர்ஸ், நீங்க முத முதல்ல இந்த சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வணக்கம். உணவில் கட்டுப்பாடு உடற்பயிற்சி இருந்தால் இதய நோயாளிகள் பயப்பட வேண்டாம் என்கிறார்கள் மருத்துவர்கள். கொழுப்பு அதிகம் இருந்தால் உணவு கட்டுப்பாடுடன் உடற்பயிற்சி செய்தால் ஒரே மாதத்தில் நார்மலாகிவிடும். இல்லை என்றால் டாக்டரை பார்த்து மாத்திரை எடுத்துக்கொண்டால் குறைந்துவிடும் என்கிறார் கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் தலைமை இருதய அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் தியாகராஜ மூர்த்தி. இருதயத்தின் எந்த பகுதியில் உள்ள இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படுகிறது என்று வினா எழுப்பியதற்கு பதில் தருகிறார். இருதயத்தை சுற்றியுள்ள இரத்த குழாய்களை கொரோனரி ஆர்டரி என்று சொல்வோம். உயர் இரத்த அழுத்தம், நாள்பட்ட சர்க்கரை நோய், புகைப்பிடித்தல் உள்ளிட்ட பிரச்சனைகளால் இரத்த குழாயின் உள்பகுதியில் கொழுப்பு கால்சியம் படிந்து அடைப்பு ஏற்படும். இந்த பிரச்சனை இருப்பவர்களுக்கு வேகமாக நடந்தால், சுமையுடன் மாடிப்படி ஏறினால் நெஞ்சில் வலி வரும். இரத்தத்தின் பம்பிங் வேகம் குறைந்து இருதய தசைகளுக்கு போகும் இரத்தத்தின் அளவு குறைந்து விடுவதால் இந்த வலி வருகிறது. ஓய்வு எடுத்தால் சரியாகிவிடும். இதை ஆஞ்சினோ என்று சொல்வோம். இந்த வலியை எப்படி அடையாளம் காண்பது என்று கேள்வி எழுப்புகின்றனர். அதற்கும் பதில் தருகிறார். நடு நெஞ்சில் யாரோ ஏறி மிதிப்பது போல் வலி கடுமையாக இருக்கும். இடது கைப்பகுதி, இடது தாடை பகுதி மற்றும் முதுகு பகுதிக்கும் வலி பரவும். சிலர் வழியில் வியர்த்து மயங்கி விழுந்து விடுவார்கள் என்கிறார். இது சாதாரண வழியா, இருதய நோய் சம்பந்தமான வழியா என்பதை எப்படி தெரிந்து கொள்வது என்ற கேள்விக்கும் விடை இதோ. டாக்டரை பார்த்து இசிஜி ட்ரெட்மில் டெஸ்ட் எடுத்து பார்த்து விடுவது நல்லது. பிரச்சனை இருந்தால் ஆஞ்சியோ பார்க்க சொல்வார்கள் என்கிறார். ஹார்ட் பிளாக் எந்த அளவு இருந்தால் சர்ஜரி தேவை என்கின்றனர். அதற்கு டாக்டர் அடைப்பு 70% இருந்தால் சிகிச்சை அளிக்க வேண்டும். ஒரு இரத்த குழாயில் மட்டும் என்றால் ஸ்டென்ட் போடலாம். இருதயத்தில் உள்ள 3 முக்கிய இரத்த குழாய்களில் அடைப்பு இருந்தால் பைபாஸ் சர்ஜரி செய்தாக வேண்டும் என்கிறார். பைபாஸ் சர்ஜரி எந்த வயதினருக்கு செய்யப்படுகிறது என்ற கேள்வி எழுப்பியதற்கு பதில் தருகிறார் மருத்துவர். பொதுவாக இதய குழாய்களில் 70% மேல் பிளாக், அதாவது அடைப்பு இருப்பவர்களுக்கு பைபாஸ் சர்ஜரி செய்யப்படுகிறது. 40 வயதில் ஒருவருக்கு பைபாஸ் செய்தால் 65 வயது வரை பிரச்சனை வராத அளவுக்கு இன்றைக்கு சர்ஜரி செய்யப்படுகிறது. இருதய கோளாறுகளுக்கு கொழுப்புதான் முக்கிய காரணமா என்று வினவுகின்றனர். கொழுப்பை விட சர்க்கரை நோயும் புகைப்பிடித்தலும் தான் முக்கிய காரணம். மரபு காரணமும் உள்ளது. சர்க்கரை நோயாளிகள் சரியாக மாத்திரைகள் சாப்பிட்டு கட்டுப்பாட்டில் இருந்தால் வரும் வாய்ப்பு குறைவு. மன அழுத்தம், உயர் இரத்த அழுத்தம், அதிக கொலஸ்ட்ரால் ஆகியவையும் காரணங்கள். இவற்றை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிறார் மருத்துவர். எந்த வகை கொலஸ்ட்ரால் இருதய நோய்க்கு காரணமாகிறது என்று கேள்வி கேட்டதற்கு டாக்டர் தியாகராஜி மூர்த்தி பதிலளிக்கிறார். பலருக்கு இதில் குழப்பம் உள்ளது. கொலஸ்ட்ரால் அளவு 200 இருக்கலாம் என்றால் 210 இருந்தால் பயந்து கொள்கின்றனர். இதனால் எல்லாம் பிரச்சனை இல்லை. மொத்த அளவு 400 அல்லது 500 என்று தொடர்ச்சியாக இருந்தால்தான் டாக்டரை பார்க்க வேண்டும். ஒரு நாள் ஒரு மாதம் கொழுப்பு அதிகம் இருந்தால் பிரச்சனை வராது. 10 அல்லது 15 ஆண்டுகள் தொடர்ச்சியாக டெபாசிட் ஆகி இருந்தால்தான் இருதயத்தில் பிரச்சனை வரும். டெஸ்ட் பார்த்துவிட்டு உடனே டென்ஷன் ஆக வேண்டாம். கொழுப்பு அதிகம் இருந்தால் உணவு கட்டுப்பாட்டுடன் உடற்பயிற்சி செய்தால் ஒரே மாதத்தில் நார்மலாகிவிடும். இல்லை என்றால் டாக்டரை பார்த்து மாத்திரை எடுத்துக்கொண்டால் குறைந்துவிடும். இதை நோயாக பார்க்க வேண்டாம் என்று தைரியம் கூறுகிறார் டாக்டர் தியாகராஜ மூர்த்தி. நன்றி.